Hi friends, welcome to Sobu Sakthi channel. நெய்ய இல்லாம வெறும் எண்ணெய் மட்டும் வச்சு செஞ்ச சாஃப்ட்டான மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் எண்ணெய் எல்லாம் நெய் தடவி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அளந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபுல்லாக சேர்க்க வேணால் முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அரைக்கப் அளவுக்கு நெய் அரைக்கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நெய் சேர்க்கலை. அடுத்து இதை விஸ்கோ கரண்டியை வச்சு கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தை எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையிற வரைக்கும் கிளறிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கும் இல்லைங்களா, கொதித்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்துட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வரணும். கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் வரும். நான் இப்போ காட்டுற மாதிரி அதுதான் கரெக்டான பதம். அதுக்கடுத்து கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கோங்க. இப்போது ஃபுல்லாகவே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கும், அதனால் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. அடுத்து கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவு கெட்டியாகும். கடலை மாவு வந்து கெட்டியாகாது உங்களுக்கே தெரியும். பபிள்ஸ் நிறைய வரும். வந்ததுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம மீதி வச்சுருக்க எண்ணெயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த எண்ணெய் இழுக்கிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெய் இழுத்துருச்சுன்னா மீதி இருக்க எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறுங்க. திரும்ப நம்ம 2வது வாட்டி சேர்த்துருந்த எண்ணெயும் இழுத்துரும், ஃபுல்லாகவே இழுத்துரும். இழுத்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கிளறிக்கிட்டே இருங்க. அங்கே நீங்கள் ஒன்றா பபிள்ஸ் வந்து மெதுவாக உடையும், சரிங்களா? அது வந்து மாவு வந்து மைசூர் பாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி அடி பிடிக்காமல் வரும், ஒட்டாமல் கடாயில் வந்து ஒட்டாமல் வரும். கையே விடக்கூடாது, விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கடாயில் ஒட்டாமல் வரும். நீங்கள் கிளற கிளற கடாயில் ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வெந்துருச்சான்னு பார்க்குறது அப்படின்னா கரண்டியை எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு எடுத்து ஊற்றுனீங்கன்னா ரிப்பன் மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழும். இதுதானே கரெக்டான பதம். அடுத்து வந்து பிளேட்டு எண்ணெய் தடவி வைக்க சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ஃபஸ்ட்டே பண்ணிக்கோங்க. நம்ம மாவு வந்து கைவிடாமல் கிளறிட்டு இருக்கும் போது அப்போ பிளேட் எடுத்து எண்ணெய் தடவிட்டு இருந்தோன்னா அது வந்து தீஞ்சிரும் இல்லைன்னா கெட்டியாயிரும், சரிங்களா? அதனால் மறக்காமல் முன்னாடியே பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு தட்டு இல்லைனா ஸ்பூனை நெய் இல்லைனா எண்ணெயில் தடவிட்டு மேலே சமன்படுத்திக்கோங்க. சமன்படுத்திட்டு தரையில் வச்சு நல்லா தட்டை வந்து தட்டினீங்க அப்படின்னா சமம் ஆயிரும். அடுத்து ஆறினதுக்கப்புறமா 1 ஹவர் கழித்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தட்டினீங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட நெய்யே சேர்க்காமல் வெறும் எண்ணெயை மட்டும் வச்சு செஞ்ச சாஃப்டான மைசூர் பாக் வாயில் வச்ச உடனே கரையும். இதே நான் சொல்லியிருக்க அளவையை வச்சே செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நிறைய வீடியோஸ்லாம் நான் போடுறேன். Thanks for watching.